ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஏன்னா லியோ படம் இருக்கு இல்லைங்களா, லியோ படம் வந்து செகண்ட் ஷெட்யூலில் வந்து காஷ்மீரில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னென்னா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விட்டானுங்க. நானும் அதை தெரியாதனமாக பார்த்து வர தொலைச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு அந்த டைரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆன்ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அதுக்காக வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பிளேஸாக வந்து போய் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும், இந்த மாதிரி இங்கே இந்த இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கணும், இந்த மாதிரி இடத்துல வந்து சாங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க உழைக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களே ரொம்ப கடினமான உழைப்பு அதெல்லாம் சொல்லணும்னு பார்த்தா, அந்த உழைப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சின்ன ஒரு கேமராவில் என்ன பண்ணுறாங்க, டப்புன்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து அது அவங்க வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சோஷியல் மீடியா என்ன பண்ணுறாங்க அதை பதிவு பண்ணி வர விட்டுறாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா அவங்களே பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த வீடியோ கிளிப்பை தயவு செஞ்சு டெலீட் பண்ணி விட்டுருங்க, யாருக்கும் அதை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா சொல்லப்போனால் இந்த படத்துக்காக வந்து அவங்க காஷ்மீரில் வந்து நார்மலாகவே நமக்கு தெரியும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்ட்டு, மைனஸ் டிகிரிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அங்கே வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி கிளிப்ஸை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணி விடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உடனே நான் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.